Hi, Welcome to Tom Math. இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் எக்ஸசைஸ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் டூ 14 நம்பர் ஃபோர்டீன் triangle PQR ட்ரையாங்கிள் பி QR சச் தட் 6.5 cm Angle சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆங்கிள் பி ஈக்குவல் altitude சிக்ஸ்டி டிகிரி அட் த is ஃப்ரம் பி 4.5 க்யூஆர் இஸ் ஆஃப் லென்த் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொஸ்டின் இங்கே ஆல்டிட்யூட் கொடுத்துருக்காங்க மீடியம் கொடுக்கல ஸோ ஜென்ரலாக பாத்திரம் நான் இப்போ போல ஏபி செக்மெண்ட் வரைஞ்சாச்சு அடுத்து வந்துட்டு நைன்டி டிகிரிலாம் ஏசி ஏசி டேஷ் ரே போட்டாச்சு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஏசி வந்துட்டு சிக்ஸ்டி டிகிரி இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஏபிக்கு பை பைசெக்டர் போட்டாச்சு சென்டர் டி மார்க் பண்ணியிருக்கோம் டிஏ ரேடியஸாக வச்சு சர்க்கிள் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் போட்டுட்ருந்தோம் இந்த கொஸ்டினில் வந்துட்டு ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க இஎஃப் அல்டிடியூட் எங்கே மார்க் ஆகுதுன்னு பாருங்கள் பர்பண்டிகுலர் லைனில் தான் மார்க் ஆகுது ஸோ எஃப்ங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபிக்கு பேரலில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஸோ இந்த ட்ரா பண்ண பேரலல் லைன் சர்க்கிளில் டூ பாயிண்ட்ஸ்லாம் கட் பண்ணுது அதுக்கு ஜிஹெச்ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஜிங்கிற பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஏ கூடையும் பி கூடையும் கனெக்ட் பண்ணால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுது இவ்வளோ தான் நம்ம ஆல்டிடியூட் யூஸ் பண்ணி போடுற ட்ரையாங்கிள் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ஹைட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜீங்கிற பாயிண்டில் ஓ சிக்ஸ்டி டிகிரி ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம சிக்ஸ்டி டிகிரி எடுத்துருந்தோம் முன்னாடி அது போய் சிக்ஸ்டி ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ ஹைட் இஎஃப் வந்துட்டு வேரியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்குற ஹைட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இங்கே நான் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செக் பண்ணல அது வந்துட்டு லேபிள் இல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறனால ஹைட் சேஞ்ச் பண்ணி காட்டுறீங்க ஓகே நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணல வாங்க மெஷர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம் இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம ரஃப் டாகிராம் போட்டிருக்கோம் பாருங்கள் ரஃப் டயக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் கியூஆர் லைனில் அந்த லைன் மீட் பண்ணுற இடத்துல பர்பண்டிகுலர் மார்க் போட்டிருக்கோம் அதுதான் மீடியம்க்கும் ஆல்டிடியூட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ போல் நம்ம பேஸ் லைன் எடுத்து அந்த லைனுக்கு கீழே ஜீரோ டிகிரி ரேவும் இப்போதை லைன் நைன்டி டிகிரி ரேவும் நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கியூஆரில் சிக்ஸ்டி டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ப்ரோட்ராக்டர் பிளேஸ் பண்ணுறப்ப ஸோ இப்போ க்யூ எக்ஸ் அண்ட் க்யூ ஒய் ரே நம்ம ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு க்யூஆர் லைன்க்கு பர்பண்டிகுலர் செக்டார் வந்துட்டு நம்ம எடுக்கணும் ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணியாச்சு பர்பண்டிகுலர் செக்டார் ட்ரா பண்ணுறதுக்கு த்ரீ ஃபோர்த் மெஷர் பண்ணிவிட்டு எபோ த லைன் பிலோ த லைன் ஆக்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த டூ நியூ பாயிண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் போட்டாச்சு ஸோ இந்த சென்ட்ரு மா சர்க்கிள் சென்டர் ஓ அண்ட் மிட் பாயிண்ட் வந்துட்டு எம் மார்க் பண்ணியாச்சு ஸோ மிட் பாயிண்ட் எம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும் ஸோ ஓ க்யூ அண்ட் ஓஆர் ரெண்டுமே நம்மளுக்கு ரேடியஸ் தான் அதை மெஷர் பண்ணி சர்க்கிள் போட்டாச்சு இது வரைக்கும் நம்ம காமன் நெக்ஸ்ட் நம்ம ஆல்டிடியூட் வந்துட்டு கட் பண்ணணும் எம் க்யூஆரோட மிட் பாயிண்ட் எம்ல வச்சு அந்த பர்பண்டிகுலர் லைனில் நம்ம ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணியிருக்கோம் ஆல்டிடியூட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லையா இப்போ அங்கேருந்து பேரலில் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தடை ப்ரோட்ராக்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக அந்த பண்டிகுலர் லைனில் நைன்ட்டி வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கியூஆர்க்கு பேரல்லாம் நம்ம மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைன் சர்க்கிளில் டூ பாயிண்ட்ஸில் கட் பண்ணியிருக்கா ஸோ அதுக்கு பிபி டேஷ்ங்கிற நேம் கொடுத்துக்கலாம் இப்போ பிங்கிற பாயிண்ட் மட்டும் நான் எடுத்துகிட்டு பிக்யூ அண்ட் பிஆரை கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பி கியூஆர்க் கிடச்சிரும் இப்போ பாயிண்ட் பியில் வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்ஸ்டி டிகிரி எடுத்தோம் இல்லையா க்யூங்கிற பாயிண்டில் அந்த ஆங்கிள் வந்துட்டு பிங்கிற பாயிண்டில் மார்க் ஆகிருக்கும் இப்போ அந்த சிக்ஸ்டி டிகிரி தான் அப்படிங்கிறதா செக் பண்ணிக்கலாம் பிங்கிற பாயிண்ட்டில் ப்ரோடாக்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறேன் பிக்யூ லைன் மேலே இருக்கணும் இப்போ பிஆர் லைனில் எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டி டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகே இவ்வளோ தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் டு மேத்